வெல்கம் டு மணி மேனேஜ்மெண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டருக்கு எக்ஸாம்பிளா நிறைய சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வாரன் பஃபட்டா சொல்லுவாங்க. இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா ஜுன்ஜுன்வாலா இப்ப இறந்துட்டாரு அவரு. அவரோட டைட்டன் கம்பெனி வந்து லாங் டேர்ம்ல வந்து என்ன ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல சக்சஸ் ஆன பர்சன்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க. ஸோ நம்மளோட லைஃப்ல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி 1 crore அச்சீவ் பண்றது, அதுக்கு மேல ஒரு லாங் டேர்ம்ல வந்து எப்படி எப்படி ஸ்டாக்ஸ்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஒரு ப்ராஃபிட் பாக்குறது அப்படிங்கறத ஒரு கம்ப்ளீட் வியூ தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நார்மலா பேங்க்ல வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 4-6% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ எல்ஐசி போஸ்ட் ஆஃபீஸ் இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6-8% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட், போஸ்ட் ஆஃபீஸ் ரிட்டர்ன்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரண்டட் ரிட்டர்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. போஸ்ட் ஆஃபீஸ்ல ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுளோட்டிங்ல இருக்கும். ஸோ ரிமைனிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட் இதெல்லாம் வந்து கேரண்டட் ரிட்டர்னா இருக்கும். அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இருக்கு, கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி பாக்குறப்ப இது 8-12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறது. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆவரேஜா வந்து பாத்தீங்கன்னா 12% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. இப்போ ஏடிஎஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஸ்கீம்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா செக்டர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஈக்விட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபாரின் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணல அவங்களுக்கு 10-18% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதர் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்னு பாத்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா இதுல இருந்து கரெக்டான ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா தோராயமா நமக்கு இந்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து மேக்ஸிமம் 18% மேல ரிட்டர்ன்ஸ் வாங்க முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் வேற ஒரு சில ஆப்ஷன்ஸும் இருக்கு. ஸோ மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லலாம், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம சொல்லலாம். எதனால நம்ம இதுக்கு கண்டிப்பா போக வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப நார்மலா இந்தியாவோட இன்ஃபிளேஷனே வந்து பாத்தீங்கன்னா 6-7% இருக்கு. இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷனை பீட் பண்ற அளவுக்கு தான் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு 20%க்கு மேல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணித்தான் ஆகணும். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல எப்படி நம்ம வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்றது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து மெயினா ஃபாலோ பண்ணுவோம். எதுவுமே வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தாலும் அவங்க வந்து ஏதோ ஒரு ரெகுலரைஸ் ஆன ஒரு கம்பெனியா இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபுல் கண்ட்ரோல் வந்து செபி இருக்கு. இப்போ பேங்க்ஸ் இருக்கு அப்படின்னா ஆர்பிஐ இருக்கு. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ற கம்பெனி கீழே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பர்சனலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் ரூல் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட சேவிங்ஸ் வந்து மாசம் மாசம் கண்டிப்பா வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும். அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் போட்டு ஃபாலோ பண்ணிட்டு ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ், அதாவது 50-30-20 அந்த ரேஷியோல பாத்தீங்கன்னா மினிமம் 20% ஆச்சு நம்ம சேவ் பண்ணணும். அதை நம்ம வந்து எஸ்ஐபி மோடில் வந்து, அதாவது எஸ்ஐபி மோடுங்கிறது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு ஸ்கீம் கிடையாது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். அதாவது நீங்கள் எந்த ஒரு ஒர்க்கை ரொட்டீனாக செய்கிறீங்களோ அதை தான் நம்ம எஸ்ஐபின்னு சொல்லுவோம். ஸோ இது எல்லாமே பண்ணணும் அப்படின்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிற டூல் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அட்லீஸ்ட் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட்டை வந்து பீட் பண்ணுற அளவுக்காச்சும் இருக்கணும். இப்போ 6-7% இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு 10%க்கு மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டூலாக இருக்கணும். ஸ்கீம் செலெக்ஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இருக்கணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிஸ்னஸ் இருக்கணும், அவங்க என்ன பண்றாங்க எல்லாமே நமக்கு தெளிவாக தெரியணும். பையிங் செல்லிங் எல்லாமே வந்து ஈஸியா இருக்கணும். ஸோ ஃபியூச்சர்ல வந்து நமக்கு என்ன ரிட்டர்ன் கிடைக்குங்கிறத ஓரளவுக்கு நம்ம அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம அந்த ஸ்கீம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்றப்ப இதெல்லாம் நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணா நமக்கு ஒரு நல்ல குட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், அது ஒரு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்கலாம் அப்படின்னா, நம்ம 1 croreங்கிறது ஈஸியாக சொல்லிட்டோம், ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா செய்ய முடியாத ஒரு விஷயம் கிடையாது. லைஃப்பில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து யாருமே வந்து குரோர்பதியாக பிறக்கிறது இல்லை, எல்லாருமே வந்து கீழேருந்து ஆனால் கோடீஸ்வரன் ஆகணும்னு எல்லாருமே ஆசைப்படுவோம். அதனால வந்து நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ நம்மளோட பெஸ்ட்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டைம்லேயே அதை அச்சீவ் பண்ண முடியும். அதுக்கு நிறையா எக்ஸாம்பிள்ஸும் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எதையுமே வந்து ஷார்ட் டைமில் பண்ண முடியாது, ஒரு நல்ல ரன் டைம் கொடுக்கணும். அதாவது லாங் டைம் இன்வெஸ்டராக மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் வரணும். அப்படி வந்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டாக இருக்கணும். எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாட்டாவை சொல்லலாம். அதே மாதிரி நம்ம செலக்ட் பண்ண போகிற ஸ்டாக்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸாக இருக்கணும். அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு
உங்களுக்கு கண்டினியூஸா மணி தேவைப்படுமா தேவைப்படாத எல்லாமே ஒரு ஓவரால் வியூ தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம ஸ்டாக்லயே இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக்ஸ் செலக்ட் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கு. இப்ப வந்து பிஇ ரேஷியோ இருக்கு, புக் வேல்யூ இருக்கு, ஏர்னிங் பர் ஷேர் இருக்கு, இந்த மாதிரி ஒரு சில பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த பேராமீட்டர்ல எப்படி ஒரு சிங்கிள் ஸ்டாக் பாக்குறது அப்படிங்கறத டீடைலாவே பார்க்கலாம். ஸோ இதுல ஒரு ஓவரால் வியூ மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா இருக்கணும். அதாவது மணி மேனேஜ்மெண்ட் பாக்கணும்னா நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எதையுமே வந்து நம்ம லம்சமா பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து ஒரு சிங்கிள் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக்கே வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு இப்போ ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கீங்கன்னா அந்த ஸ்டாக்கை போய் எடுத்தோன்னே 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கிடக்கூடாது. 4 அபவ் 5 அபவ் இப்போ 5 அபவ் பிரிச்சீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய் பிரிக்கிறீங்கன்னா ஒவ்வொரு ஃபாலையும் யூஸ் பண்ணி கரெக்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வந்து ஒரு நல்ல ரேட்ல பை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம ஸ்டாக்ஸ் வந்து எதையுமே வந்து அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. நல்ல ஒரு வேல்யூ ஸ்டாக்ஸாக வேல்யூ பையிங்காக பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காரணத்து கொண்டு 10% மேல நம்ம போர்ட்ஃபோலியோல போயிடக்கூடாது. ஸோ இது எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணி ஒரு 1 crore போர்ட்ஃபோலியோ வந்து ஈஸியாக ஃபார்ம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 1 crore வந்து நம்மளோட டார்கெட்டாக இருந்தாலுமே நம்ம ஃபியூச்சர்ல இதை கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா நம்ம இதை விட நிறைய அசட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். அப்படி போறப்ப ஒரு லாங் டைம் இன்வெஸ்டராக நம்ம மாறலாம். அப்படி மாறணும் அப்படின்னா நம்ம மெயினாக இதுல நோட் பண்ண வேண்டியது நம்ம வந்து ஒரு பேஸ்கட் வந்து கிரியேட் பண்ணணும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸை வச்சு இந்த செக்டர்ல இந்தந்த ஸ்டாக்ஸ் அப்படிங்கறது செலக்ட் பண்ணி ஒரு பேஸ்கட் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணி அதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும். அதுல வந்து மெயினா பாக்குறது வந்து செக்டர் அலோகேஷன் வந்து பார்க்கணும். செக்டர்ங்கிறது வேற எதையாவது இப்ப பேங்கிங் இருக்கு, இப்ப ஐடி இருக்கு, ஃபார்மா இருக்கு, ஆட்டோ இருக்கு, இந்த மாதிரி செக்டர்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்டருக்கும் வந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ்ல வந்து அலோகேட் பண்ணணும். என்ன பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா 20% மேல எந்த ஒரு செக்டருக்கும் போக தேவையில்லை. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஐடியும் பேங்கிங்கும் வந்து பாத்தீங்கன்னா 20-25 வரைக்கும் இருக்கலாம். ரிமைனிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிலோ தான் இருக்கணும், 20 கீழே தான் இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால வந்து செக்டர் அலோகேஷன் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப மார்க்கெட் வந்து ரொம்ப ஹெவியா ஃபால் ஆகுது அப்படின்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ரொம்ப சஃபர் ஆகுறது வந்து அதனாலதான் ஆகுறாங்க. ஏன்னா ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல ஒரு சிங்கிள் செக்டர்லயே எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ வந்து டோட்டலா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோ வந்து 40-50% அடிபடும். அதனால வந்து நம்ம செக்டர் அலோகேஷன் பண்ணியிருந்தா ஒரு செக்டர் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலன்னா இன்னொரு செக்டர் நம்மளுக்கு தூக்கி விடும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மணி அலோகேஷன் வந்து கண்டிப்பா இருக்கணும். எப்பயுமே வந்து நம்மளோட பேங்க் பேலன்ஸ்ல வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து ஒரு 20-25% வந்து நம்ம பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஏதோ ஒரு நியூஸ் வருது, ஏதோ ஒரு கரெக்ஷன் வருது, இல்ல நம்ம செலக்ட் பண்ண ஸ்டாக்ல ஏதோ ஒரு பேட் நியூஸ் வருது அப்படின்னா அந்த ஃபால் எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம அந்த ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ நம்ம மெயினா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய டிஸ்கஷன் போயிருக்கணும், நிறைய பேர்த்து கூட அட்வைஸ் ஹெல்ப் கேட்டிருக்கலாம். அதை எல்லாமே செலக்ட் பண்ணி அது எல்லாம் இந்த ஸ்டாக்கை வந்து இவ்வளவு நாள் 10-15 இயர்ஸ் நான் ஹோல்டு பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் ஃபீட்பேக் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டவே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணினா மட்டும்தான் நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாங் டைமில் போக முடியும். எதனால இதை சொல்கிறோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நிறைய மீடியாஸ் இருக்குது, யூடியூப்ஸ் இருக்குது, இதில் வந்து டெய்லி ஒரு ஸ்டாக்ஸ் சொல்லிகிட்டே இருப்பாங்க, இந்த ஸ்டாக் இவ்வளோ ஹாட்டாக இருக்குது அப்படி. அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணாமல் லாங் டைம் ஹிஸ்ட்ரி ட்ராக் ரெக்கார்டை எடுத்து பார்த்து ஃபியூச்சரும் இப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டாக்கில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் இன்வெஸ்டராக இருக்கிறோம், சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறனால முடிஞ்ச வரைக்கும் 80% வந்து நம்ம நிஃப்டி 50 ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ரிமைனிங் ஒரு 20% வந்து நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். நம்ம இந்த மெத்தட வந்து சிஸ்டமேட்டிக், அதாவது எஸ்ஐபி மோடல வந்து ரெகுலராவோ லம்சமாவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறப்ப எல்லாமே வந்து நம்ம செக்டோரியல் வைஸ் ஸ்டாக்ஸ் பிளேஸ் பண்ணி வச்சிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செக்டர் அப்ல இருந்தாலும் ஒரு செக்டர் டவுன்ல இருக்கும், அந்த ஸ்டாக்ஸ்ல எல்லாமே நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம லாங் டைம்ல ஒரு பெரிய டார்கெட்டை வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். குரோர்பதி என்ன அதுக்கு மேலேயே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இப்போ நம்ம போர்ட்ஃபோலியோல ஒரு சில டவுட் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஸ்டாக்ஸ் வச்சுக்கலாம் அப்படிங்கறது எல்லாத்துக்குமே ஒரு குவெஸ்டின் மார்க்காக தான் இருக்கும். நம்ம வந்து மார்க்கெட் பிகினர் வந்து ரெகுலரா வந்து நம்ம ட்ராக் பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 20-30 ஸ்டாக்ஸ் வரைக்கும் வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோல வச்சுக்கலாம். ஸோ நீங்க மார்க்கெட்ல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு 25-50 ஸ்டாக்ஸ் வரைக்கும் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோல ஹோல்ட் பண்ணலாம். ஸோ இதை நம்ம வந்து எதையுமே ரெகுலரா டெய்லி வாட்ச் பண்ணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம குவாலிட்டியான கம்பெனிஸ் தான் எடுத்திருக்கோம். நம்ம அட்லீஸ்ட் அந்த ரிசல்ட்ஸ் வர்ற டைம்ல வந்து நம்ம
கம்பெனி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ப்ரீவியஸோட கம்பேர் பண்ணி பார்த்தா போதும். அதனால வந்து 20-30 ஸ்டாக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எஃபிசியண்டான போர்ட்ஃபோலியோவாக இருக்கும். அதே மாதிரி செக்டர் அலோகேஷன் எப்படி பண்ணுறது, மணி அலோகேஷன் எப்படி பண்ணுறது, எஸ்ஐபி மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக நம்ம வீடியோ நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராகவே புரியும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா இருக்கு, ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் வந்து 15-20 இயர்ஸில் வந்து எப்படி குரோபதி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்பேன். அதனால அந்த காம்பவுண்டிங் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது. அதை கரெக்டான முறையில் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து குரோர்பதிக்கு மேலேயே வந்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும். அதைத்தான் வந்து ஐன்ஸ்டீன் அவர்களே வந்து 8th wonder ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னு அதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ நம்ம பட்ஜெட்டிங், காம்பவுண்டிங் இது எல்லாமே ப்ராப்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம நல்ல ஒரு ஹெல்த்தியான போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம உருவாக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளோட டார்கெட்டை வந்து ரொம்ப ஹையாக வைக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம மினிமம் லெவலாச்சும் அச்சீவ் பண்ண முடியும். அதனால நம்ம 1 crore நிறுத்தாமல் மேலும் மேலும் நம்ம போகிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அப்போ தான் வந்து நம்ம அட்லீஸ்ட் 1 crore வந்து நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டிசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.